ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம திருநெல்வேலி சமையல் சேனலில் பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, முள்ளங்கி கடலப்பருப்பு வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறேன். இந்த கிரேவி வந்து நீங்கள் செஞ்சு பாருங்கள், உண்மையிலே உங்களுக்கு முள்ளங்கி பிடிக்காதவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நான் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ அதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் மெயினாக ரெடி பண்ணி வச்சுருக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பை வந்து ஒரு 1 hour ஊற வச்சுட்டு ஒரு 2 whistle குக்கரில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் முள்ளங்கி கட் பண்ணி வச்சுருக்கேன். மற்றதெல்லாம் நம்ம சமையல் பண்ணும்போது பார்த்துக்கலாம், ஓகேவா? இப்போ அந்த கிரேவிக்கு வந்து நம்ம ஒரு மசாலா வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து நான் ஒரு 2-3 சில்லி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். 1 spoon அளவுக்கு பொரிகடலை, அப்புறம் 1 spoon அளவுக்கு பெருஞ்சீரகம். இதை பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இதான் வந்து இதுக்கு தேவையான மசாலா. இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத கடாயை அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் கடலெண்ணெய் ஊற்றுறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம கொஞ்சம் கடுகு உளுந்து போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. கூடயே வந்து 1/2 spoon அளவுக்கு பெருஞ்சீரகம், அதுக்கப்புறம் 1/4 spoon அளவுக்கு ஜீரகம், 1 துண்டு பட்டை இவ்வளோத்தையும் போட்டுக்கிட்டு இது வெடித்த உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெடித்து முடிச்சிருச்சு. இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிடலாம். அது கூட வந்து 2 பச்சை மிளகாயை சும்மா கீறி போட்டிருக்கேன் வாசத்துக்கு. இப்போ வெங்காயம் போட்டோடனே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கும் போதே நம்ம 1-2 இன்ச்சு கருவேப்பிலையை உருவி போட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 1 பெரிய தக்காளி பழத்தை இதில் சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ தக்காளி பழமும் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்குறதுக்கு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பழம் நல்லா வதங்கிடுச்சு. 1/4 spoon அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் கொஞ்சம் நல்லா வதங்கி வச்சுக்கலாம். இஞ்சி வெள்ளைப்பூடு வதங்கும் போதே வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க முள்ளங்கியும் ஆட் பண்ணிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து முள்ளங்கிலேருந்து 1 பச்சை வாசனை வரலாம். அந்த வாசனை கொஞ்சம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ வந்து முள்ளங்கி வந்து கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மசாலாலாம் சேர்த்துடலாம். கொஞ்சம் மஞ்சள் தூள், மிளகாய் பவுடர் நான் 1/4 spoon மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் காரமாக இருக்கும். மல்லித்தூளும் 1/4 spoon அளவுக்கு சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஜீரக பவுடர் 1/4 spoon இதை ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து வதக்கி விட்டுடலாம். 1 நிமிஷத்துக்கு இந்த மசாலாவோட பச்சை வாசனை மாறுவதற்கு கொஞ்சம் இருக்கட்டும். அடுத்து 1/2 spoon அளவுக்கு கரம் மசாலா பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அவிச்சு வச்சுருக்க கடலைப்பருப்பை சேர்த்துடலாம். சேர்த்து இப்போ நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ கடலைப்பருப்பு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிடலாம். இப்போ மசாலாலாம் அரைச்சி ஊற்றினதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை மாறுற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கட்டும். இந்த நேரத்தில் உங்களுக்கு உப்பு பத்தமானு பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும், நம்ம பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா குழம்பு சூப்பராக கொதித்து ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டு வந்து கொத்தமல்லி இலையை தூவி இறக்கிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மைல்டான ஒரு கறி மசால் ஸ்மெல்லோட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். முள்ளங்கியும் அந்த கடலைப்பருப்பும் சேர்த்து ரைஸில் சூடான சாதத்தில் போட்டு விரவி சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும். நீங்கள் வந்து கண்டிப்பாக இதை வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை 1 time நான் ட்ரை பண்ணி பார்த்ததுலேருந்து எனக்கு இந்த டேஸ்ட் ரொம்ப பிடிச்சி போச்சு. அதிலேருந்து முள்ளங்கி வாங்கும்போதெல்லாம் நான் இந்த மாதிரி தான் கிரேவி வச்சு சாப்பிட்றேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரைஸ் மட்டும் இல்லாமல் சப்பாத்திக்கு கூட சூப்பராக இருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி கூட நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நான் ரைஸு அப்புறம் சவுச்சவு பொரியலோடு சேர்த்து இந்த குழம்பு வச்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கள் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.